கும்பராசி நேர்களுக்கு குரு பெயர்ச்சி 2022 எப்படி இருக்கும்? ஸோ இப்போ கும்பராசியில் தான் குரு பகவான் இவ்வளோ காலம் சஞ்சாரம் பண்ணார், அதிசாரமாக வந்திருந்தார். இப்போ மீனராசிக்கு பெயர்ச்சியாக போகிறார். ஒரு வருட காலம் மீனராசியில் தான் இருக்க போகிறார். இந்த கும்பராசி நேர்களுக்குமே இந்த சனி பகவான், குரு பகவான் இவங்களுடைய ஆதிக்கத்தினால இவ்வளோ காலமும் கடந்த ஒரு 4-5 வருடம் வந்து நம்ம பார்த்தோம்னா அதிகமான உழைப்பு இருந்தது, ஆனால் எதுலேயுமே லாபம் இல்லை. உழைச்சோம், வேலை இருந்தது, திடீர்னு வேலை போயிடுச்சு. வீட்டுக்கான இஎம்ஐக்கெல்லாம் கூட நிறைய பேர் கஷ்டப்பட்டுருப்பாங்க கும்பராசி நேர்கள். அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் நிறையவே அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து கஷ்டத்தை பார்த்துருப்பாங்க. சனியினுடைய சொந்த வீடு இந்த கும்பராசி அப்படிங்கிறதுனால மகரம் கும்பமில் வந்து யாருக்கு அதிகமான உழைப்பு இருக்கும்னா இந்த கும்பராசி நேயர்களுக்கு தான். கும்ப லக்னமாக இருந்தாலும் சரி, கும்பராசியாக இருந்தாலும் சரி, அதிகமாக உழைக்கணும், மற்றவர்களுக்காக சேர்ந்து உழைக்கணும், குடும்ப பாரத்தை வந்து இவங்க சுமக்கணும் அப்படிங்கிறது விதி. ஸோ இப்போ குரு பகவான் வந்து நமக்கு மீனராசிக்கு போயிருக்கார். இப்போ இப்போமாவது நான் வந்து மூச்சு விடுவேன் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ரிலாக்ஸிங் பீரியட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் வீட்டில் வந்து பெண்கள் வேலைக்கு போகாட்டாலும் வீட்டில் இருப்பாங்க, ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கும், இல்லை கூட்டு குடும்பம் இல்லாமல் இருந்தால் கூட நிறைய கெஸ்ட்டு அக்கம் பக்கம் சொந்தம் வெளியூர்காரங்கள்லாம் ஸோ கிச்சன்லேயே தான் இருப்பாங்க. நீங்கள் கும்பராசி பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கிச்சனில் வேலை பண்ணுவாங்க. அவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய ரிலாக்ஸிங் பீரியட். ஏன்னா உங்கள் குழந்தைங்க வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க படிக்கிறதுக்கு, இல்லை உங்கள் வீட்டுக்காருக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிருக்கும் வீட்டில் இருப்பாங்க, இல்லை உங்களுடைய வேலைகள் வந்து குறையும். ஆரோக்கியம் எப்படி இருக்கும்னா கொஞ்சம் நீங்கள் அதை பார்த்துக்கணும். ஏன்னா சனி பகவான் வந்து பொதுவாகவே இந்த எலும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து நமக்கு அதிகமான பாதிப்புகளை கொடுப்பார். பெண்கள் கொஞ்சம் அதிகமாகவே கவனமாக இருக்க வேண்டும். இந்த 2 இடத்திற்கு போயிருக்கக்கூடிய இந்த குரு பகவான் வந்து நமக்கு நிறைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு ஒரு தீர்வை வந்து கொடுப்பார். நம்ம வந்து ஒரு சொத்து விவகாரமாக இருக்கலாம், இல்லை கூட்டு வியாபாரமாக இருக்கும் இல்லையா, குடும்பத்திலேயே வந்து குடும்ப கூட்டு வியாபாரங்கள் நிறையா வீட்டில் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பிரச்சனைகள் எல்லாம் தீரும். இது நாள் வரைக்கும் நான் எனக்கு வந்து வீடு தான் பிரச்சனையாக இருந்ததுன்னா வீடு வாங்கிறதுக்கான யோகங்களை குரு பகவான் கொடுப்பார். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய ஒற்றுமை வந்து நமக்கு இருக்கும். ஜென்ரலாகவே குரு பகவானை வந்து நம்ம சொல்லுவோம் நீதி, நேர்மை, நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து அவர் 2 இடத்துக்கு போகிறார். உங்களுடைய வாக்குஸ்தானம் அண்ட் உங்களுடைய ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 11 தான் இந்த குரு பகவான். அதனால் நிறைய லாபங்களையும் கொடுப்பார். என்னென்ன விஷயங்கள் நீங்கள் பேசி ஜெயிக்கணுமோ அது எல்லாத்தையுமே நீங்கள் பேசி ஜெயிச்சிருவீங்க. அப்போது கோர்ட்டில் இது வரைக்கும் கேஸ் ஏதாவது உங்களுக்கு இருந்தது, உங்கள் வக்கீலே எதுவும் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கலைன்னா கூட நீங்கள் இந்த தடவை பேசும் பொழுது உங்களுடைய வார்த்தைகள் வந்து எடுபடக்கூடிய ஒரு நிலைமை இந்த கும்பராசி நேயர்களுக்கு அமைத்து கொடுத்துருக்கிறார் இந்த குரு பகவான்னு சொல்லலாம். படிக்கக்கூடிய மாணவமாக இது வரைக்கும் படிப்பே ஏறலை, ஒரு 40 மார்க் தான் வாங்குகிறான் அப்படின்னு சொல்கிறவங்க கூட 50-60 மார்க் வாங்குற அளவுக்கு கான்சன்ட்ரேஷன் வந்து குழந்தைங்களுக்கு அதிகமாக இருக்கும். அண்ட் மெடிசன் துறையில் படிக்க எண்ணம் இருக்கிறவங்க நிறைய இது வரைக்கும் நீட் எழுதி ஃபெயில் ஆன குழந்தைங்களுக்கு கூட இந்த தடவை நீங்கள் பாஸ் பண்ணிடுவீங்க. அது மட்டும் இல்லை, இந்த சிஏ எக்ஸாம் எழுதி நிறைய அட்டெம்ப்ட் போட்டா வச்சு நான் விட்டுறலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த ஒரு அட்டெம்ப்ட் எழுதுங்க, கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவீங்க. அண்ட் யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ், ஸோ இது எல்லாமே குழந்தைங்களுக்கு என்னென்ன ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் குறைஞ்சிடும். ஒரு 2-3 அட்டெம்ப்ட் போகும்பொழுது இந்த ஒரு அட்டெம்ப்ட் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அண்ட் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இடமாற்றங்கள் வந்து வரலாம். இந்த இடமாற்றங்கள் வந்து பதவி உயர்வோடு வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகம் உண்டு. பெண்களுக்கு திருமணம் பார்த்துட்ருக்கீங்க, வரன் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் பெண்களுக்கு வந்து ஒரு நல்ல அதிர்ஷ்டமான காலம். ஆண்களுக்கு வந்து கொஞ்சம் டிலே ஆகலாம், பெண்களுக்கு வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டமான காலம். அண்ட் குழந்தை பிறப்பு, புதுசாக திருமணமானவங்க இல்லை வந்து குழந்தை பாக்கியத்துக்காக இருந்தவங்களுக்கும் இந்த வருடத்தில் ஆடி மாதத்திற்கு மேல் அந்த குழந்தை பாக்கியம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இப்போ சமீபத்தில் நடந்த இந்த ராகு கேத்து பெயர்ச்சி வந்து உங்களுக்கு அதிகமான நற்பலனை கொடுப்பதாகவே அமைந்திருக்கிறது. குலதெய்வ பிரார்த்தனை செய்யாதவங்க கும்பராசி நேயர்கள் இந்த ஆடி அமாவாசை, மாகாளி அமாவாசை இந்த இரண்டிலையுமே குறிப்பாக இந்த ராமேஸ்வரம், திருப்புல்லானி இந்த மாதிரி ஸ்தலங்களுக்கு சென்று அமாவாசையில் அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை, அங்கே இருக்கக்கூடிய பெருமாளை வணங்குவது சிறப்பு. இது நாள் வரைக்கும் எனக்கு தெய்வம் எதுவுமே அனுகிரகம் பண்ணலை அப்படிங்கிறவங்க கூட இந்த அமாவாசையில் போயிட்டு இந்த மாதிரியான ஸ்தலங்களில் சென்று வழிபாடுகள் செய்யும் பொழுது அனைத்து விதமான நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கப்பெறுவீர்கள். ஸோ இது பரிகாரம் அப்படிங்கிறத விட நம்ம செய்த பாவங்களுக்கு பிராயச்சித்தங்கள் செய்யக்கூடிய ஒரு குரு பெயர்ச்சியாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். குறிப்பாக இந்த கும்பராசி நேயர்களுக்கு
இந்த ஸ்தலங்கள் ராமேஸ்வரமோ அல்லது திருப்புல்லானியோ அமாவாசை தினங்களில் ஆடி அமாவாசை மற்றும் மகாலய அமாவாசை. மற்றபடி நீங்கள் சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு தீபம் ஏற்றுவது அண்டு வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் கொடுத்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதை முறையாக செய்து வந்தால் இந்த கிரக பெயர்ச்சிகள் அனைத்துமே கும்பராசி நேயர்களுக்கு ஒரு நல்ல வெற்றியையும் நல்ல ஒரு வாழ்க்கையில் ஒரு வழிகாட்டியாகவும் இருக்கும். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்.